பதினாறு மணிக்கு கோல் அடிக்கும் வந்து இந்த ஏரியாக்களை ஃபுல்லாக நோட்டீஸ் எல்லாம் ஒட்டிட்டாங்க. அதான் ரெண்டு வேணா நான் வேறு எந்த ஏரியாக்களை வந்து இப்போ வேறு ஒருத்தர் வந்து ஒட்டிக்கொண்டு கோல் பண்ணால் 6:30 சரியாக வருவோம் பேசுகிறேன். கொஞ்சம் வேறு மூன்று மீட்டிங். நான் வந்து இனிவிட் தொகுதியில் வந்து என்ன பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு என்ன தான் உண்மையாக இந்த நான் ஏதோ நிறைய சனம் பேரும் வந்து பார்த்துருந்தேன். காவனி ரோட்டு அந்த வட்டாரத்தில் இருக்கலாம் இருந்தால் இந்த ரோட் இந்த முன்னாள் கேள்வி ராஜாங்க அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ விஜயகலா மகேஸ்வரன் அம்மையார் அவர்களை வரவேற்பது. இன்று வரைக்கும் எந்த ஒரு நிகழ்விலேயோ அல்லது அரசியல் நிகழ்விலேயோ கலந்து நான் இன்றைக்குமே இன்று நான் அரசியலில் கலந்து பேசுகின்றேன் என்று சொன்னால் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அது கட்சி பேதம் எல்லாம் அப்பாற்பட்டபடியும் கட்சி பேதத்துக்கு அப்பாலே சேவை என்பது ஒரு தனி மனிதனுக்கு இங்கே ஒன்று கோடி இருக்கிறோம், இவ்வளவு சனத்தொகை ஒன்று கூடி இருக்குது என்று சொன்னால் கட்சி பேதங்கள் அப்ப சோத்துக்கு வழி இல்லாமல் கட்சியை பார்த்து எந்த வித பிரியோசனம் இல்லை. முதலாவது சோத்துக்கு வழியை காண வேண்டும். ஒரு தனி மனிதன் பூரணமான இன்றைய காலகட்ட பகுதியிலே எங்கள் தமிழர் தரப்பிலே சரி அந்த காலப்பகுதியிலே வடமாகாணம் என்று இறுதி நிலையிலே நிற்கின்றது. அந்த இறுதி நிலையை எண்ணி எங்களுடைய அம்மையா வடக்கு கிழக்கிலே தமிழ் மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும், அவர்களுக்கு பொருளாதார மனிதனுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல்வேறு அமைப்புகள் தான் உதவி செய்வது. அந்த ரீதியிலே வரவேற்க வேண்டும். அந்த ரீதியில் எங்களுடைய பிரதேசவாதி அதாவது பிரதேசத்திலே பிறந்த எங்களுடைய இளம் வேட்பாளர் எங்கள் மண் தந்த புரட்சி நாயகர் செயல் வீரன் தனவோமி அவர்களை புரட்சி வெடித்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர்தான் காரணம். எந்த கட்சியில் இருந்தாலும் தமிழர்களுக்கு சேவை செய்ய முடியும் என்பதை எடுத்துக்காட்டியவர் தனகோபி. அதுக்கு மறுப்பு அளிப்பீர்களோ வாழ்க்கைக்க மாட்டீர்களோ அது அடுத்த அவர் செய்த சேவைக்கு நாங்கள் எப்பவுமே நன்றி கடனுடையவர்களாயிருக்கும். எங்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதில்லை, தமிழ் சிறார்களுடைய கல்வி மேம்பட்டிருக்கின்றது. இன்றைய காலப்பட்டு ஒரு சக்தி உள்ளவனுக்கு பின்னால் நாங்கள் திரள் போது இன்றைக்கு நாங்கள் மகேஸ்வரனுக்கு பின்னால் திரிந்தோம். அவர் ஒரு சக்தி உள்ளவர், அவருடைய துணவியாருக்கு பின்னால் இருந்தோம். அவர் ஒரு சக்தி உள்ளவர், சக்தி இல்லாதவர் சும்மா வெறும் வாயாலே வட சுடுறவர்களுக்கு பின்னால் திரிவதால் நாங்கள் வேலை இல்லை. உண்மையிலே எத்தனையோ லோயர்கள் இந்த முறை களத்தில் இறங்கி இருக்கின்றனர். நிச்சயமாக நாங்கள் இனப்பிரச்சனை வந்து அமைச்சர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் பரப்புரை. நாங்கள் கிளிநொச்சி யாழ் மாவட்டத்திலே தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றோம். அதில் தான் இந்த கிராமத்திலே இன்றைய மணிப்ப தொகுதியிலே நேற்று முன்தினமும் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இன்றும் இந்த இனிவில் கிராமத்துக்கு வந்திருக்கின்றோம். ஏனென்னு சொன்னால் எங்களுடைய நிதிகள் தனகோவிக்கு முன்னர் எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற உங்களுடைய இந்த மண்ணின் மைந்தன் குவனவர்கள் எங்களின் ஊடாக நிறைய நிதிகளை இந்த ஆலயங்களுக்கு அதே போல பாடசாலைகளுக்கு வீதிகளுக்கு நிறைய நிதிகளை 2010 இங்கே கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்தும் கொண்டு வந்திருக்கின்ற வேறு அமைப்புகள் ஊடாகவும் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றோம். அரசு சார்பற்ற அமைப்புகள் ஊடாக எங்களுக்கு நிதிகள் பொருட்கள் வழங்குகின்ற வேலைகளிலும் நாங்கள் இந்த இடங்களிலே வந்து கொடுத்திருக்கின்றோம். அதற்கும் அப்பால் நான் அமைச்சராயின பிறகும் அவர் என்னுடன் இருந்து இந்த நிதிகளை உங்களுடைய
நாங்கள் வெளிவடக்கு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் தெல்லிப்பளை துக்கையம்மன் கோவிலிலே எங்களுடைய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எங்களுடன் சேர்ந்து உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டு அந்த நேரத்தில் அவர் கூறியிருந்தார் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றியதும் முதலாவது உங்களுடைய காணிகளை தனியார் காணிகளை மக்களுடைய காணிகளை மக்களின் கைகளில் கையளிப்போம் என்று அவர் அவர் உண்ணாவிரதத்தை கலந்து கொண்டார் அவர் கூறியிருந்தார் ஆட்சியை கைப்பற்றினார் மீண்டும் அந்த காணிகளை கிட்டத்தட்ட 25 வருடத்துக்கு காலங்களாக ராணுவ பிடியில் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த அந்த காணிகளை தனியார்கள் காணிகள் அவர்களுடைய சொந்த காணிகளை 6000 ஏக்கர் காணிகளை நாங்கள் கையளித்திருக்கின்றோம் இது பெரிய ஒரு வரலாறு படைத்திருக்கின்றது இந்த அரசாங்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இதை செய்து கொடுக்கவில்லை ஆனால் அவர்கள் மீண்டும் இன்று ஆட்சியில் வந்திருக்கின்றார்கள் ஏன் இந்த எங்களுடைய கட்சி தலைவர் எங்களுடைய அரசாங்கத்தினால் செய்ய இயலும் என்று சொன்னால் ஏன் அவர்களால் செய்ய முடியாது அவர்கள் பௌத்த நாடாக மாற்றுவதற்கு தான் அவர்களுடைய முழு திட்டமும் முழு முயற்சிகளும் அவர்கள் இனவாதத்தை தூண்டி மதவாதத்தை தூண்டி அவர்கள் பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதே அவர்கள் அந்த நோக்கோடு தற்பொழுது அவர்கள் மதவாதத்தை தூண்டி கொண்டிருக்கின்றார்கள் இனவாதத்தை தூண்டி கொண்டிருக்கின்றார்கள் பௌத்த நாடாக மாற்ற வேண்டும் என்று இருக்கின்றார்கள் நாங்கள் இனி ஆலயங்களை புனரமைத்திருக்கணும் ஆனால் நீ ஆலயங்களுக்கு செல்லங்களுக்கு கிடைக்குமோ தெரியாது அப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் விகாரைகளில் வணங்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம் இது ஒரு பௌத்த நாடாக மாறப்போகின்றது ராணுவ ஆட்சி வரப்போது என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ராணுவ ஆட்சி வரப்போகுதுன்னு சொன்னா இன்றைக்கு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 100,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதாக கூறியிருந்தார்கள் இந்த 100,000 இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்காக கிட்டத்தட்ட 20 லட்சம் இளைஞர் ஜோதியிலுடைய சுய விவர கோவை சேகரிக்கப்பட்டிருக்கின்றது இதை சேகரித்தவர்கள் ராணுவங்கள் அது வடக்கு கிழக்கில் மட்டும்தான் ராணுவங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன ராணுவ அதிகாரிகளா வேறு இடங்களில் ராணுவ அதிகாரிகள் அல்ல ஆகையால இந்த சுய விவர கோவைகள் வீடு வீடாகவும் சென்று சேகரிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கும் அப்பால் இந்த முப்படைகள் இந்த யாழ்கள்நாச்சி மாவட்டத்தை நான் பார்க்கும் போது அவர்கள் சிவிலில் வந்து இந்த அரசியல் அதாவது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்தில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு சுவரொட்டிகளை ஒட்டுகின்றார்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றார்கள் இதே போல வேறு ஆக்களும் செல்லும் போது வேறு வீடுகளுக்கு செல்கின்ற வேலைகளில் அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் சொல்கின்றார்கள் எங்களுக்கு 1500 ரூபாய் சம்பளம் தரப்பட்டிருக்கின்றது சாப்பாடு தரப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு வீடு வீடாக சென்று இவர்களுடைய விவரங்களை கோரி இவர்களுக்கு எங்களுடைய தேர்தல் பிரச்சார விஞ்ஞாபனங்களை கொடுத்து எங்களுக்கு வாக்களியும்படி கூறுங்கள் என்று உங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதாக அவர்களுடைய குடும்ப அட்டைகளை சேகரிக்கின்றார்கள் இவர்கள் யார் இந்த வீடுகளுக்கு சென்று குடும்ப அட்டை சேகரிப்பதற்கு இவர்கள் என்ன விதானியா அல்லது கிராம சேவரா இல்லாட்டி ஒரு அரசாங்க உத்தியோகத்தரா இவர்கள் செய்வதற்கு ஏன் இப்படி அவர்கள் இந்த எங்களுடைய மக்கள் பாமர மக்களாக இருக்கட்டும் ஆனா படித்தவர்கள் 95% மக்களும் படித்த மக்கள் தான் இங்கே இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் எங்களுடைய மக்களை ஏமாற்றுகின்றது அரசியல்வாதிகள் ஏமாற்றுகின்றார்கள் இதை அரசாங்கம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் வீடு வீடாக இராணுவம் சென்று இந்த சுயவிவர கோவைகளை சேகரிப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கின்ற அனைத்து சலுகைகளையும் இது தேர்தல் இது எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் இந்த நாட்டில எங்களுக்கு ஒரு சட்டம் எதிர்கட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சட்டம் ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்கள் ஒரு சட்டம் இல்ல சட்டம் என்றால் எல்லாருக்குமே ஒரே சட்டம் இந்த ஜனாதிபதி சட்டத்தை மதிக்கவில்லை ஜனாதிபதி சட்டத்தை மதித்தால் அவர் ஆட்சியில் மாறினதன் பின்னர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் தான் ஒரு கட்சியில அரசாங்கத்தில இருந்தால் அல்லது ஒரு அமைச்சராக இருந்தால் அதாவது கச்சேரியில ஒருங்கிணைப்பு குழுவில தலைவராக இருக்க முடியும் நீங்கள் பாருங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கின்றவர்கள் யார்களாக இருந்த மக்களால நிராகரிக்கப்பட்டவர்கள் பாராளுமன்றத்திலே சென்று அவர்கள்தான் அங்கே ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கின்றனர் அல்லது அவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லாதவர்கள் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இருக்கின்றவர் ஒரு ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கின்றார் பிரதேச சபை உறுப்பினராக அவர் நிராகரிக்கப்பட்டவர் முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கச்சேரியில் இப்படித்தான் இந்த அரசாங்கத்தின் சட்டத்தை மீறி நடக்கின்றார் ஜனாதிபதி ஜனாதிபதி மீறி நடக்கின்ற வேலைகளில் அவர்களோடு இருக்கின்றவர்கள் எப்படி நடப்பார் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுவா நாடு இதுவா அரசாங்கம் இதுவா ஜனாதிபதி ஜனாதிபதி அதற்காகத்தான் எங்களுடைய ஆட்சியில எங்களுடைய கட்சி தலைவர் கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 19வது திருத்த சட்டத்தை கொண்டது பாராளுமன்றத்துக்கு அதிகாரத்தை கூட்டி வைத்தார் ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தை குறைத்து பாராளுமன்றத்துக்கு அந்த அதிகாரத்தை கூட கொடுத்ததற்கான காரணம்
இங்கே ராணுவ ஆட்சி வரும் என்று அவர்களுக்கு முதலே தெரிந்து விட்டது. இப்ப இருக்கின்ற ஜனாதிபதிக்கு வேணும் 150 ஆசனங்களை கைப்பற்றி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை எடுத்து அவர்களுக்கு இந்த 19வது திருத்த சட்டத்தையும் 13வது திருத்த சட்டத்தையும் இல்லாதொழித்து ஜனாதிபதிக்கு முழு அதிகாரத்தையும் எடுப்பதற்காக அவர் இந்த தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார். அதற்காக இங்கிருக்கின்ற இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசியல் அதாவது தமிழ அதாவது ஆயுத குழுக்களும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகளும் இந்த மக்களுடைய வீடுகளுக்கு சென்று இராணுவத்தை கூட்டிக் கொண்டே சுயவிவர கோவைகளையும் சேகரித்து மக்களை ஏமாற்றுகின்றார்கள். இந்த வீடு வீடா செல்கின்றவர்கள் கொடுக்கின்ற அந்த விவரத்தை வைத்து அரசியல்வாதிகளுடைய அலுவலகங்களில் இருந்து சில அதிகாரிகள் அவர்களுக்காக செயற்பட்டு ஆதரவு அளித்துக் கொண்டு இருக்கின்றவர்கள் தொலைபேசி மூலம் உங்களுக்கு வேலை நாங்கள் தருகின்றோம், உங்களுடைய சுயவிவர கோவையின்படி உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. என்ன நாங்கள் முட்டாள்களா? இவர்கள் எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படுவதற்கு இந்த ஜனாதிபதிக்கு தெரியாதா? நாங்கள் இந்த ஆட்சியில் இருக்கின்ற வேலைகளில் நான் அந்த வேலைகளில் நான் கல்வி ராஜாங்க அமைச்சராக இருந்திருக்கின்றேன். நான் எங்களுடைய இந்த ஆட்சியில் இருந்த வேலைகளில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவருடைய மேல் குடியேற்ற அமைச்சிலே நாங்கள் செயற்திட்ட உதவியாளர்களாக இங்கிருந்த இளைஞர் ஜோதிகள் கிட்டத்தட்ட 1000 இளைஞர் ஜோதிகளுக்கும் அதே போல கிளிநொச்சி மாவட்டத்திலே 500 இளைஞர் ஜோதிகளுக்கும் வேலை வாய்ப்பு நியமனம் வழங்கப்பட்டது. அது சட்டப்படி வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்டு அவர்களுக்கான எழுத்து பரீட்சை நடாத்தப்பட்டு நேர்முக பரீட்சைக்கு 2 தடவைகள் சென்று நிதியமைச்சிலே நிதி ஒதுக்கப்பட்டு அதே போல அமைச்சரவையிலே அவை அமைச்சரவை பத்திரம் போடப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டதன் பின்னர்தான் இவைகள் அனைத்துமே செய்யப்பட்டது. இதற்கு பின்னர் தான் அவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 7500 இளைஞர் யுவதிகள் நாடளாவிய ரீதியிலே இந்த நியமனத்தை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் 3000 இளைஞர் யுவதிகளுக்கான அந்த வேலைவாய்ப்பு நியமனம் வழங்கப்பட்டது. எங்களுடைய ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு அந்த 7500 1500 நேரடியாக நியமனம் வழங்கப்பட்டது உடனடியாக ரத்து செய்திருக்கின்ற இதை கொடுக்க தகுதியற்ற ஜனாதிபதி எப்படி இந்த சுயவிவர கோவைகளை நேர்முக பரீட்சைக்கு செல்லாது, எழுத்து பரீட்சைக்கு செல்லாது, இவர்களுடைய தகுதி அடிப்படை தெரியாது, எப்படி வேலைவாய்ப்பை வழங்குவார்கள், எப்படி இவர்கள் ஏமாற்றுகின்றார்கள்? அந்த 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 அரசாங்கம் ஏமாற்றுகின்றது, இந்த ஜனாதிபதி ஏமாற்றுகின்றார், அவருக்கு பின்னால் பயணிக்கின்ற ஆயுத குழுக்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் உங்களை ஏமாற்றுகின்றார்கள். இதற்கு நீங்கள் ஒரு காலத்திலும் விலை போக கூடாது. உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஆட்சியில நிறைய நிதிகள் ஒதுக்கப்பட்டு வேலைகள் அதாவது அபிவிருத்திகள் செய்யப்பட்டு பல கட்டிடங்கள் திறக்கப்படாமல் இருந்த வேலைகளில் அந்த கட்டிடங்களை இன்று அரசியல்வாதிகள் அரசாங்கத்தோடு ஒட்டுக்குழுக்களாக இருக்கின்ற அரசியல்வாதிகள் இன்று அந்த கட்டிடங்களை களவு களவாக திறந்து கொண்டு செல்கின்றார்கள். இது இங்கிருக்கின்ற அதிகாரிகளுக்கு தெரியாதா? இது என்ன நடக்கின்றது இந்த நாட்டிலே, இந்த மாவட்டத்திலே? நாங்கள் என்ன முட்டாள்களா? எங்களால் ஒதுக்கப்பட்ட நிதி எங்களால பெற செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு இந்த தொகுதிக்கு மேனிபேர் தொகுதியாக இருந்தால் 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒவ்வொரு தேவைக்காக எங்களுடைய ஆலயங்களை புனரமைப்பதற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி, சிறு வீதிகளை புனரமைப்பதற்கு 20 லட்சம் ரூபாய் நிதி, ஒரு பாடசாலை மைதானமாக இருந்தால் 10 லட்சம் ரூபாய் நிதி. இப்படி பல வழிகளிலும் நாங்கள் இந்த நிதிகளை கொண்டு வந்து அபிவிருத்தி செய்தோம். இதை இவர்கள் இன்று திறக்கின்றார்கள் வேறு பெயர்களில் வைத்து. இது வந்து சட்டத்துக்கு அதாவது அந்த சட்ட ரீதியற்ற செயல் முறையிலே செயல்படுகின்றார்கள். உண்மையான ஒரு நாட்டின் சட்டமாக இருந்தால் எல்லாருக்குமே ஒரு சட்டம், தெற்கில் ஒரு சட்டம், வடக்கில் ஒரு சட்டம். இப்படியான இந்த ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் அவங்களுடைய வாக்குகளை நீங்கள் அளிக்க இருக்கின்றீர்கள். உங்களுடைய வாக்குகளை சரியான இடத்துல நீங்கள் அளிக்க வேண்டும். எங்களுடைய குறுகிய காலத்தில் எங்களுடைய கட்சி தலைவர் அவர் கடந்த காலங்களில் தமிழ் மக்களை எப்படி மதித்திருந்த, எப்படி அந்த இந்த வடக்கு கிழக்கை ஆண்டு கொண்டிருந்தவர்களை மதித்து அந்த காலத்தில் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருந்த, அதற்கு பின்னர் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அரசியல் புதிய யாப்பு சட்டத்தை தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கின்ற வேளையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர் அந்த ஆட்சியை மாற்றி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு ஆட்சியை கொடுத்தார். ஆனால் இதுக்காக நாங்கள் 52 நாள் போராடி கொண்டிருந்தோம், நீதிமன்றத்துக்கு சென்றோம், மீண்டும் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றினோம். ஆனால் ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக எங்களுடைய ஜனாதிபதி ஆசனத்தை கைப்பற்ற முடியவில்லை. அவர்கள் தனி இனவாதத்தை தூண்டி மதவாதத்தை தூண்டி நாட்டை காப்பாற்றுவதற்காக நீங்க வாக்கை அளியுங்கள் என்று அவர்கள் அந்த வாக்கின் மூலம் ஜனாதிபதி ஆனார்கள். இன்று எங்களை என்ன செய்கின்றார்கள்?
இது இங்கே சிறுபான்மை இன மக்கள் இல்லை இங்கே சிறுபான்மை இனம் என்று வாழ முடியாது பௌத்த நாடு பௌத்த சமயத்திலே நீங்க வாழுங்கள் என்று ராணுவ ஆட்சியை கொண்டு வருவதற்காக அவர்கள் முழு இனவாதத்தையும் தூண்டுகின்றார்கள் ஆகையால் நாங்கள் இன்று கடந்த காலங்களில் எப்படி ஜனநாயக ரீதியாக பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அபிவிருத்தி என்றால் எங்களுடைய ஆட்சியில் தான் அபிவிருத்தி வரலாறு கண்டிருக்கின்றது வடக்கு கிழக்காக இருக்கலாம் மலையகமாக இருக்கலாம் நாடளாவிய ரீதியாகவும் இருக்கலாம் ஆனால் கடந்த கால அரசாங்கம் இன்று ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களை காட்டி சர்வதேசத்திலே நிதிகளை வேண்டி வந்து தெற்கிலே தான் அபிவிருத்தி செய்தார்கள் வடக்குக்கும் கிழக்குக்கும் போத வஸ்தை அனுப்பி எங்களுடைய இளைஞர்களை அதற்கு அடிமையாக்கினார்கள் இதை நாங்கள் முற்றாக முற்றுப்பள்ளி வைத்திருந்தோம் எங்களுடைய ஆட்சியிலே ஆகையால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சி 2020 ஆண்டுக்கான தேர்தலிலே போட்டியிடுகின்றது நானும் எனது சக வேட்பாளருமாய கனவுவி அவர்களும் இந்த இதிலே போட்டியிடுகின்றோம் நீங்கள் ஜானி சின்னத்துக்கு நேரே புள்ளடி 7க்கு மேல ஒரு புள்ளடி 8க்கு மேல ஒரு புள்ளடி போட்டு அதிக வாக்குகளால் நீங்கள் எங்களை பாராளுமன்றம் அனுப்ப வேண்டிய பாரிய பொறுப்பு பாரிய கடமையும் உங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் உரிமையோடுதான் இந்த மண்ணுக்கு வந்து இந்த வாக்கை போடும்படி உங்களுடன் கேட்டிருக்கின்றோம் நாங்கள் உங்களுக்கு செய்யாது விட்டால் உரிமை பற்றி பேசாது விட்டால் உங்களுக்கு அபிவிருத்தி செய்யாது விட்டால் இளைஞர் ஜோதிக்கு வேலை வாய்ப்பு அளிக்காது விட்டால் நீங்கள் கேட்டிருக்கலாம் எங்களுக்கு முன்னே இந்த கூட்டத்தை ஆரம்பித்து வைத்த இந்த சகோதரன் கூடி அவர் நேர்முக பரீட்சைக்கு சென்று அதிலே தவறி விட்டிருக்கின்றார் ஆகையால் இதை போல பல பேருக்கு நான் வேலை வாய்ப்பு இங்கே அளித்திருக்கின்றேன் இன்று எங்களுடைய இந்த கட்சியிலே சேர்ந்து இவர் போட்டியிட்டு தனது வேலையை கூட என் மூலம் தான் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் தனகோபி அவர்கள் கூட இந்த அரசாங்க உத்தியோகத்தை ஆகையால நாங்கள் நிறைய செய்திருக்கின்றோம் அதற்கு மப்பால் உங்களுடைய மண்ணின் மைந்தன் என்ற ரீதியிலும் நீங்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய உறவுகள் அதே போல உங்களுடைய சிநேகிதர்கள் உங்களுடைய ஆக்கள் கிளிநொச்சி யாழ் மாவட்டத்தில் இருக்கின்றனர் 11 தொகுதிகள் இருக்கின்றன ஆகையால நீங்க கட்டாயம் அவர்களுக்கு அறியப்படுத்தி உங்களுடைய வாக்குகள் எங்களுக்கு அளிக்க வேண்டும் நான் நினைக்கின்றேன் இன்றைய தினமும் நாளை மறை தினமும் தபால் மூல வாக்களிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நிறைய எங்களுடைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் எனக்கு நேரடியாக தொலைபேசி மூலமும் எங்களுடைய வைபர் வாட்ஸ்அப் மூலமும் பேஸ்புக் மூலமும் தங்களுடைய வாக்குகளை அளித்து எங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நான் இந்த இடத்துல நன்றியை கூறிக்கொள்கின்றேன் நாளை மறை தினமும் இன்னும் கூடுதல் வாக்குகளை எங்களுடைய கட்சிக்கு கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என் மூலம் நிறைய எங்களுடைய இளைஞர் யுவதிகள் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் நிரந்தர நியமனத்தை பெற்றிருக்கின்றார்கள் பல இடத்திலும் அவர்கள் இடமாற்றத்தை பெற்றிருக்கின்றார்கள் அதற்கு அப்பால் பதவி உயர்வுகளை பெற்றிருக்கின்றார்கள் எங்களுடைய ஆட்சியில் தான் அதாவது சம்பளம் உயர்த்தப்பட்டது அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு எங்களுடைய ஆட்சியில் தான் அலவன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இனி வரும் காலங்களில் அவர்களுடைய அலவன்ஸ் கூடி இல்லாது அதாவது நிப்பாட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த அரசாங்கத்தினால் இருக்கின்றது அதற்கு இடமளிக்காது இந்த அரசாங்கம் வந்தால் வாய் கட்டித்தான் நாங்கள் இருக்க வேண்டும் கடந்த காலங்களில் இந்த அரசாங்கம் இருந்த வேலைகளில் அதிகாரிகள் முடக்கப்பட்டு அரசியல்வாதிகள் தள்ளி தூக்கப்பட்ட ஒரு வரலாறு நாங்கள் கண்டிருக்கின்றோம் மீண்டும் நாங்கள் அரசியல்வாதிகளை அடக்கி எங்களுடைய அரசாங்கம் அதிகாரிகளின் கைகளில் அலுவலகங்களை அப்பாரப்படுத்தி இருந்தது மீண்டும் என்று பார்க்கும் போது அரசியல்வாதிகள் தான் அங்கே அச்சுறுத்திருந்தார்கள் அதிகாரிகளை அவர்கள் பயத்தோடு வாழ்கின்ற நிலை அதிகாரிகளுக்கு அரசியல்வாதிகள் கொலை மிரட்டல் விடுகின்றார்கள் இந்த தொகுதியிலே இந்த கிராமங்களிலே கொலை மிரட்டல்கள் விட்டிருக்கின்றார்கள் பல அதிகாரிகள் எங்களுக்கு தொலைபேசி மூலம் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அச்சமான நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் கொரோனா வைரஸ் காரணமாக எந்த ஒரு நாட்டுக்கும் நாங்கள் செல்லவும் முடியாது தற்பொழுது நான் நினைக்கின்றேன் ஓரிரு தினங்களோ ஓரிரு கிழமைகளின் பின்னர் கொரோனா வைரஸ் காரணமாக நாங்கள் மீண்டும் முடக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதையும் மீறி இந்த ஜனாதிபதி தேர்தலை அவர் அடாவடித்தனமான முறையில் நடத்தி வருகின்றார் இதை வைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக மக்களை மதிக்கவே இல்லை அவர் மக்களை மதிப்பாராக இருந்தால் இந்த தேர்தலை இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு பின்னர் செய்திருக்கலாம் அவர் செய்யாத ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் அவர்கள் அந்த ஆட்சி பீட மீறி தாங்கள் இந்த நாட்டை பௌத்த நாடாக மாற்றி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த எங்களுக்கு இந்த நாடு பௌத்த நாடாக மாற்றுவது இலகு அதாவது கஷ்டமில்லை என்று நினைத்து அவர்கள் தங்களுடைய இனவாதத்தை தூண்டுகின்றார்கள் நீங்கள் தமிழ் நாங்கள் எங்களுடைய சிறுபான்மையின மக்களாகிய நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைவரும் எங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி